விவாக வயது குறித்த விவாதம். பாலி விவாகம் கூடாது, பெண்கள் ருதுவான பின்தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று இந்த நூற்றாண்டு ஆரம்பத்திலேயே நம் மதஸ்தர்களில் ரொம்பவும் செல்வாக்காக இருந்தவர்கள் வாதம் செய்து மகாநாடுகள் நடத்தி ரிசல்யூஷன்ஸ் தீர்மானங்கள் போட்டிருக்கிறார்கள். இவர்கள் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல, மாறாக தாங்கள் சொல்வதுதான் வேத சம்மதமான விவாகம், பாலி விவாகம் வேத சம்மதமானதில்லை என்று இவர்கள் சொன்னார்கள். எம் ரங்காச்சாரியார், சிவசுவாமி ஐயர், சுந்தரமையர், கிருஷ்ணசுவாமி ஐயர் மாதிரியான பெரிய புள்ளிகள் இவர்களில் இருந்தார்கள். அப்புறம் ரைட் ஆனரபிள் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி இந்த விஷயத்தில் விசேஷமாக வாதம் பண்ணினார். நல்ல சாஸ்திர பாண்டித்யம் பெற்றிருந்தவர்களிலேயே வைஷ்ணவர்கள் காஞ்சிபுரத்திலும் ஸ்மார்த்தர்கள் திருவையாற்றிலும் ரெண்டு சபைகள் நடத்தி வேத பிரகாரம் பூர்வத்தில் விவாக வயசு உயர்வாகத்தான் இருந்தது, ருதுமதி விவாகம்தான் நடந்திருக்கிறது என்று அபிப்பிராயம் சொன்னார்கள். அப்புறம் ஏன் இப்படி பாலி விவாகம் வந்தது என்பதற்கும் ஒரு காரணம் சொன்னார்கள். அதாவது துருக்கர்கள் இந்த தேசத்துக்கு வந்த புதிதில் ஹிந்து மதத்தைச் சேர்ந்த கன்னியா பெண்களை தூக்கி கொண்டு போய் பலாத்காரம் பண்ணுவது அதிகமாய் இருந்ததாம். ஆனால் ஒருத்தன் தொட்டதை பொட்டு கட்டினதை அவர்கள் பலாத்காரம் பண்ண மாட்டார்களாம். அதனாலேயே பெண்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிவிடுகிற புது வழக்கத்தை ஆரம்பித்தார்களாம். இப்படி இந்த கல்யாண சீர்திருத்தக்காரர்கள் சொல்லி இப்போது நாம் மறுபடி வேதத்தில் இருந்த பிரகாரமே மாற்ற வேண்டும். ப்ரீ பியூபர்டி மேரேஜ், வயசு வருமுன் கல்யாணம் என்ற அநாகரிகத்தை தொலைத்து விட வேண்டும் என்று வாதம் செய்தார்கள். தாங்கள் சொல்வது வாஸ்தவத்தில் சாஸ்திரோத்தமானது என்பதற்கு ஆதரவாக இவர்கள் குறிப்பாக ரெண்டு சான்றுகளை காட்டினார்கள். ஒன்று விவாக சடங்கிலேயே வருகிற சில வேத மந்திரங்கள், மற்றது நம்முடைய தர்ம சாஸ்திரங்களிலெல்லாம் மிக சிறந்ததாக கருதப்படும் மனுஸ்மிருதி. விவாக பிரயோக மந்திரமான வேத வாக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? இதை சொல்லும் முன் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். நம் ஒவ்வொரு தேகத்திலும் அங்கங்களுக்குள்ளே அவை ஒவ்வொன்றுக்கும் அதிதேவதையாக ஒரு தேவன் இருக்கிறான். கண்ணில் சூரியன், கையில் இந்திரன் என்றிப்படி நமக்குள் ஆத்தியாத்மிகமாக தேவ சக்திகள் இருக்கின்றன. இது தவிர ஒவ்வொரு வயோவஸ்தையிலும் வயசு கட்டத்திலும் ஒவ்வொரு தேவதைக்கும் நம்மேல் ஆதிக்கம் இருக்கிறது. இவ்விதத்திலே ஒரு பெண் ஆனவள் பிறந்ததிலிருந்து வஸ்திரம் கட்டிக்கொள்ள தெரிகிற வரையில் சோமன் என்ற தேவதையின் ஆதீனத்தில் இருக்கிறாள். புருஷர்கள் கட்டி கொள்ளும் வேஷ்டிக்கே சோமன் என்று பெயர் இருக்கிறது. அதற்கப்புறம் ருதுவாகும் வரையில் அவள் கந்தர்வனின் ஆதீனத்தில் இருக்கிறாள். வயசு வந்ததிலிருந்து 3 வருஷம் அக்னியின் ஆதிக்கத்தில் இருக்கிறாள். சோமன் என்றால் சந்திரன். சோமன் ஒரு பெண்ணை சுவீகரித்து கொண்டிருக்கிற குழந்தை பிராயத்தில் அதனிடம் நிலா மாதிரியான குளிர்ச்சி இருக்கிறது. அப்புறம் கந்தர்வன் என்ற உல்லாச ஜீவியான நல்ல சுந்தரமான தேவதையிடம் இருக்கிற சிறுமிக்கு லாவண்யம் விசேஷமாக இருக்கிறது. பிறகு அக்னியின் அதிகார காலம் உண்டான போது காமாக்னியை ஏற்படுத்தும் சக்தி உண்டாகிறது. 3 தேவதைகளுடைய அதிகாரத்துக்கு இப்படி லௌகீகமாக அர்த்தம் பண்ணுவது உண்டு. இது இருக்கட்டும். சீர்திருத்தக்காரர்கள் சான்று காட்டும் வேத மந்திரங்களின் அர்த்தம் என்ன? வரன் எனப்படும் கல்யாண பிள்ளை, வது எனப்படும் கல்யாண பெண்ணை பார்த்து சொல்லும் இந்த வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் என்ன என்றால், முதலில் சோமன் உன்னை அடைந்தான், 2வதாக கந்தர்வன் அடைந்தான், 3வதாக அக்னி உனக்கு அதிபதி ஆனான், மனுஷ்ய வர்க்கத்தை சேர்ந்த நான் 4வனாக உன்னை ஆளுவதற்கு வந்திருக்கிறேன். உன்னை சோமன் கந்தர்வனிடம் கொடுத்தான், கந்தர்வன் அக்னியிடம் கொடுத்தான், அக்னி என்னிடம் இப்பொழுது கொடுத்திருக்கிறான் என்று அர்த்தம். விவாகத்தின் போதே சொல்லப்படுகிற மந்திரத்தில் இப்படி வருவதால் கல்யாண பெண்ணானவள் ரிதுமதியாகி அக்னியின் ஆதீனத்தில் 3 வருஷம் இருந்த பிறகுதான் அவளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொள்கிறான் என்றுதானே அர்த்தமாகிறது. இதை சொல்லித்தான் சீர்திருத்தக்காரர்கள், நாங்கள் ஒன்றும் சாஸ்திர விரோதமான ரிஃபார்ம் சீர்திருத்தம் கொண்டு வரவில்லை, ஆதியிலிருந்த சாஸ்திரத்துக்கு விரோதமாக
துருக்கு ராஜ்யத்தில் ஏற்பட்ட வழக்கத்தை மாற்றி பழையபடி சாஸ்திரோத்தமாக பண்ண வேண்டும் என்றுதான் சொல்கிறோம். வேத வாக்கியத்தை விட பெரிய பிரமாணம் இருப்பதாக எந்த சனாதனியும் சொல்ல முடியாதே. அதைத்தான் நாங்கள் அத்தாரிட்டியாக காட்டுகிறோம் என்று சொன்னார்கள். இதோடு மனுஸ்மிருதியிலிருந்து இவர்கள் ஒன்றை மேற்கோள் காட்டினார்கள். த்ரிணி வர்ஷான் யுதி க்ஷேத குமாரி ரித்துமதி சதி ஊர்த்வம் து காலாத் ஏதஸ்மாத் விந்தேத சத்ருஷம் பதிம். இதற்கு அர்த்தம், வயசுக்கு வந்த பெண் அதற்கப்புறம் 3 வருஷம் வரன் தேடி வருகிறானா என்று காத்திருந்து பார்க்க வேண்டும். வராவிட்டால் அதன்பின் அவளே பதியை தேடிக்கொள்ளலாம் என்பது. இங்கே போஸ்ட் பியூபர்டி மேரேஜ், ருதுமதி ஆன பின்பே விவாகம் என்றுதானே தெரிகிறது. அது மட்டுமில்லை, பெரியவர்கள் பார்த்துதான் பண்ணி வைக்க வேண்டும் என்று கூட இல்லாமல் ஒரு பெண் தானே ஸ்வயேச்சையாக புருஷனை தேடிக்கொள்கிறதை அனுமதிக்கிற அளவுக்கு அவ்வளவு மாடர்னாக மனு தர்மம் இருக்கிறது. நடுவாந்திரத்தில் வந்த வைதீக குடுக்கைகளும் மடிசஞ்சிகளும் தான் எல்லாவற்றையும் மாற்றி காட்டுமிராண்டித்தனமாக செய்துவிட்டார்கள் என்று சீர்திருத்தக்காரர்கள் சொன்னார்கள். வேத மந்திரங்கள், தர்மசாஸ்திர ஸ்லோகம் இவற்றின் அர்த்தத்தை பார்த்தால் அவர்கள் சொல்வது சரிதானே. இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமிகளே என்று கேட்டால் பதில் சொல்கிறேன். வேத மந்திரம் சோமஹ பிரதமோ விவிதே கந்தர்வோ விவிதஹ உத்தரஹ திருத்தியோ அக்னிஷ்டே பதிஹி துரியஸ்தே மனுஷ்யஜாஹ சோமோ ததத் கந்தர்வாய கந்தர்வோ ததத் அக்னயே ரயிம்ச புத்ராம் சாதாத் அக்னிர் மஹ்யம் அதோ இமாம்